ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்கக்கூடியது அடுத்தது வந்து கிளாஸ் லெவன் மேக்ஸ் பர்மடேஷன் அண்ட் காம்பினேஷன் சாப்டர் ஃபோர் வந்து பார்த்துட்ருக்கோம் கியர் வி சி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷன் காம்பினேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன பிஃபோர் தட் வாட் இஸ் த ஃபார்ம்லா ஃபார் பர்மடேஷன் பர்மிட்டேஷனுங்கிறது என்பிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இதில் பார்த்தீங்கன்னா என்பிஆர் என்பிஆர் ஈக்குவல் டு

என் factorial பை என் மைனஸ் ஆர் factorial அண்ட் என்சிஆர் equal to என்பிஆர் பை இது வேண்ட direct போய்க்கலாம் என்பிஆர் சாரி என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் தென் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஸோ இந்த ஃபார்ம்லாவை நல்ல தரோவாக ஞாபகத்தில் வச்சுட்டா மட்டுந்தான் கீழே இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டெல்லாம் நமக்கு வந்து பார்த்துக்க முடியும் ஸோ மேக் இட் you come கம் டு property ஒன் என்சி ஜீரோ ஈக்வல் டு ஒன் என் சிஆர் ஈக்வல் டு என்ஸ் டூ எட்ஸட்ரா என் குட்டி குட்டி ரிசல்ட் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம் இது வந்து கண்டிப்பா த்ரீ மார்க்ஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் அல் டுகெதரா வரலாம் என் ஒன் சொல்றோம் இல்லையா அதை வந்து இந்த மெயினான அந்த ஃபார்முலால சப்ளீட் பண்றேன் எண்ங்கிற இடத்துல என்னே தான் இருக்குது ஸோ ரைட் யூஸ்வல் ஆருங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது ஸோ என் அப்படிங்கிற இடத்துல எண்ணு தென் இந்த பிளேஸ் ஆஃப் ஆர் ஆர் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது ஜீரோ அப்படின்னு அந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு என் மைனஸ் ஜீரோ என்ன எண் அப்போ என் ஃபேக்டோரியல் பை என் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும் அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன் பை ஜீரோ ஃபேக்டோரியல் யுனோ ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன் ஒரு ஸ்டூடெண்ட் கூட கேட்டிருந்தாங்க ஒய் மீன்ஸ் ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்று ஏன் இது ஜீரோ வரலவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விட நான் தனியாக அந்த வீடியோ வச்சு சின்ன ஒரு குட்டி வீடியோ தான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட மறுபடியும் அதை போடுறேன் ஸோ ஹோப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டேப் அடுத்தது வந்து என்சிஎன் இந்த இடத்துல எண்ணுங்கிற இடத்துல என் தான் இருக்குது ஆர் அப்படிங்கிற இடத்துலையும் என் அப்படின்னு தான் இருக்குது ஸோ போத் என் அண்ட் ஆர் இங்கே வந்து சேமாக இருக்குது சாரி இது ஆருங்கிற இடத்துலையும் அந்த என் தான் இருக்குது ஸோ ஜஸ்ட் டைரக்ட்லியும் அப்ளை தான் ஃபார்முலா ஸோ என் ஃபேக்டோரியல் பை என் ஃபேக்டோரியல் ஆருக்கு பதிலாக என்னு போட்டேன் என் மைனஸ் என் ஜீரோ ஸோ ஜீரோ ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும் இதுவும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆன பிற்பாடு மிக்ஸர் இருக்குது ஒன் பை ஜீரோ ஃபேக்டோரியல் வீணோ ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்று ஸோ ஒன் பை ஒன் ஈக்குவல் டு ஒன் ஸோ போது என்சி ஜீரோ ஈக்குவல் டு ஒன் அண்ட் என்சிஎன் ஆல்சோ ஈக்குவல் டு ஒன் இந்த ரிசல்ட்டை நல்லா மைண்டில் செட் பண்ணிக்க அடுத்தது என்சிஆர் என்சிஆர்க்கு ஃபார்ம்லா வந்து இங்கே இருக்குது இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம் யூஸ்வலாக நம்ம என்சிஆர் ஃபார்மில் என்ன இது இருக்கு இல்லையா இல்லை எப்போவுமே ஃபேக்டோரியல் அப்படின்னாவே நம்ம வந்து வருவோம் பார் இந்த ஃபார்முலாவை எடுத்துருக்குறோம் எல்லாமே சேம் தான் என்பிஆரை நம்ம இந்துஸ் வே ஆல்சோ யூ கேன் ரைட் யூஸ்வலாக வந்து என் ஃபேக்டோரியல் இல்லையா என் ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்தது ஒன்றை குறைச்சிக்குவோம் என் மைனஸ் ஒன் எகெயின் ஒன்றை குறைக்கிறப்ப என்ன ஆகும் என் மைனஸ் டூ அது அந்த மாதிரி குறைச்சிட்டே வரும் குறைச்சிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன வரும் ஒன் ஃபேக்ட் ஒன் ஒன் ஃபேக்டரியில் வேண்டாம் ஒன் அப்படின்னு சொல்லி வரும் ஃபேக்டரியில் த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு இடையில் வரக்கூடிய இந்த நம்பரில் எதாவது காமனாக இந்த மாதிரி எழுதிருக்கு என் மைனஸா ஆர் மைனஸ் ஒன் ஏன் அப்படின்னா குறைச்சிட்டே வரும் நம்ம பரே ஒன்றை கொறைச்சிருக்கிறோம் எகைன் ஒன்னை குறைக்கிற ஆகும் மைனஸ் டூ ஆகும் ஏன்னா யூ ஆர்ஸ் ரிடியூசிங் இங்கே ஒன்று எகெயின் ஒன் அப்படிங்கிறப்ப இது என்ன ஆகுது நமக்கு மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி மாறும் அதுதான் இங்கே என் மைனஸ் டூ இருக்குது காமனாக நம்ம ஆறுன்னு வச்சுட்டோம் நம்மளுடைய சிம் இது என்ன பிரின்சிபல் வந்து ஒன்னை குறைக்கணும் ஸோ இதில் ஒன்றை குறைச்சிட்டோம் சம் ஆறுன்னு இருக்குது ஸோ வி ஆர் ரெடியூசிங் ஒன் அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் ஆரை உள்ளே கொண்டு போ ஸோ மைனஸ் ஆர் உள்ளே கொண்டு போகிறப்போ இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறும் ஸோ மைனஸ் இன்டூ ஆர் மைனஸ் ஆர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஒன் பை ஆர் ஃபேக்டோரியல் வி ஆர் யூ மேக்கிங் யூஸ் ஆஃப் திஸ் திஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் நாட் த செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் டிக் பண்ண ஃபார்முலா அந்த என்பிஆர்ன்ற எக்ஸ்பேன்சன் தான் வந்து இது நமக்கு இருக்குது தென் கீழே வந்து ஆர் ஃபேக்டோரியல் தென் இது இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் தென் த நெக்ஸ்ட் ஒன் என்சி என் மைனஸ் ஆர் ஈக்குவல் என்சிஏ என்சிஆர் ஈக்குவல் டு என்சி இந்த இதுவும் இதுவும் ஒரு ரிசல்ட்டு இந்த ரிசல்ட் எப்படி வந்தது அப்படின்னு நடுவில் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க என்சி என் மைனஸ் அப்படின்னா சரி இந்த இந்த என்சிஆர் இப்படி இருச்சு தலைகளாக வரலாம் என்சிஆர் எப்படி எழுதுவோம் என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டரியல்னு எழுதுமா இதில் இந்த என் ஃபேக்டரியில் பேசிட்டிஸ் இந்த என் மைனஸ் ஆர் ஃபேக்டரியிலையும் அப்படியே வச்சுட்டோம் இந்த ஆர் ஃபேக்டரியுக்குள்ளே அந்த ஆர் ஃபேக்டரியில் இந்த மாதிரி எழுதலாம் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் பிறேன் மைனஸ் எண்ணு ப்ளஸ் எண்ணு என்ன ஆயிடும் இட் வில் பி கெட்டி கேன்சல்டு இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகும் திட்டம் வேணால் அது எழுதி காமிக்கிறேன் என் மைனஸ் என் இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இந்த ப்ராக்கெட்டில் இந்த இடத்துல ஆர் ஃபேக்டரிகள் ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் எண் கேன்சலாகி திரும்ப ஆர் ஃபேக்டரியிலே கிடச்சிது அதை தான் வந்து ஸோ இது இப்போ சப்போஸ் நம்ம த்ரீயை த்ரீயை எப்படி எழுதலாம் த்ரீ கேன் பி ரிட்டன் ஆஸ் ஃபோர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதுணும் இல்லையா ஃபோர் மைனஸ் ஒன் சரி அப்படின்னு எழுதலாம் இல்லாட்டி த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இப்படியும் எழுதலாம் ஆன்சர் அன்ஆட்டட் ஆன்சர் மாறாது இல்லையா திஸ் த்ரீ கேன் பி ரிட்டன் ஆஸ் த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆய் அகெய்ன் த்ரீ ஸோ இன் திஸ் வே வி விக் ரிட்டன் அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் இது ஏன்னா எப்போவுமே ஒரு ஃபேக்டோரியல் மேலே இருக்கும் அதில் ஆர் ஃபேக்டோரியல் கீழே இருக்கும் அந்த ஆர் ஃபேக்டோரியலை சப்ரேட் பண்ணியிருப்போம் ஸோ இன் திஸ் வே என் மைனஸ் ஆர் இங்கே ஃபேக்டோரியல் நொட்டேஷன் இருக்குது அந்த என் மைனஸ் ஆறு உள்ளே இருக்குது அதாவது இங்கே ஆறுன்னு இருந்தால் உள்ள ஆறு இருக்குது அதே மாதிரி இங்கே என் மைனஸ் ஆர் இருந்தால் உள்ள என் மைனஸ் ஆர் இருக்கணும் ஸோ இந்த ப்ரொசீஜர் படி இதை நம்ம எப்படி எழுதுறோம் என் சி என் மைனஸ் ஆர் அதாவது இங்கே கீழே ஆறுன்னு இருந்தால் இங்கே கீழே பாரு ஆறுன்னு இருக்கா அந்த மாதிரி இங்கே என் மைனஸ் ஆர் அப்படின்னு இருக்கிறதுனால கீழே வந்து என் மைனஸ் ஆர் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இது அஸ்ட்டு சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு நியூமிரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு நினைச்சிக்க இந்த நியூ இருக்கிற என் எடுத்து அப்படியே எழுதிட்டோம் அதே மாதிரி இந்த என் மைனஸ் ஆறு எடுத்து இங்கே எழுதியிருக்கோம் இது ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லை ரொம்ப கொஞ்சம் மைனூட்டாக அங்கே இங்கே ஆறுனா இங்கே ஆறு இங்கே என் மைனஸ் ஆறுனா இங்கே என் மைனஸ் ஆறு அப்படின்னு கொஞ்சம் மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ இதில் பார்த்தீங்கன்னா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வரலாம் ஏன் அப்படின்னா மிஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க என் ஃபேக்டரியில் எப்படி எழுதலாம் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ எங்கே நம்ம த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த லாஸ்டில் இதெல்லாம் காணமே அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ இப்போ நம்ம இங்கே இப்போ இந்த கொஷினுமே எடுத்துக்க இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அடுத்து வர்ற ஃபேக்டரியில் இப்போ இங்கே எச்சட்ரான்னு போட்டுட்டு என் மைனஸ் டூ சாரி என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு இருக்கியா இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு என்னவா இருக்கும் என் மைனஸ் ஆர்னு தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒன்றுன்னா குறைச்சிட்டே வரோம் இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் ஒன் இருக்குது அப்போ ஒன்றை குறைக்கிறப்போ ஒரு மைனஸ் ஒன் வருமா அந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேண்ட்ல ஆயிருமா இங்கே பாரு என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இருக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் ஒன் படி ஒன்றை குறைச்சிட்டே வர்றப்போ ஒரு மைனஸ் ஒன் போடுறப்போ அது இது இதுவும் கேன்சல் ஆகிட்டு எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துல எப்போவுமே ஃபேக்டோரியல் நொட்டேஷன் போட்டுக்கணும் அடுத்து டினாமினேட்டரில் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது இங்கே ஆறு இருக்குது இங்கே படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என் மைனஸ் ஆறு இருக்குது இங்கே சில பேர்த்துக்கு இது புரியாது இங்கே என் மைனஸ் ஆர் இருக்கு இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு ஆர் ஃபேக்டோரியல் ஃபார்முலா அப்படி இருக்குது அதே மாதிரி இங்கே n மைனஸ் ஆறு இருக்குது இந்த n மைனஸ் ஆர் எழுதிட்டேன் நான் இந்த என் ஃபேக்டோரியலினுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இங்கே நான் நியூமரேட்டரில் எழுதியிருக்கேன் அப்போ இந்த என் மைனஸ் ஆர் ஃபேக்டரியல் இதுவும் கேன்சல் ஆகிட்டு தான் இந்த ஸ்டெப்பு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ ஏன் அப்படின்னா எனக்கே இது டவுட் வந்துச்சு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இருக்கு அப்படின்னா இந்த அடுத்த ஸ்டெப்பு தான் இந்த மாதிரி கெட்டிங் கேன்சல்டு ஏன்னா இந்த ஃபார்முலா படி இந்த நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எடுத்தபோது இதனுடைய விரிவாக்கம் தான் இது இருக்குது அப்போ இந்த என்மைனஸ் ஆறும் இந்த என்மைனஸ் ஆறும் இங்கே வந்து கேன்சல் ஆகிரும் ஸோ இது தேங்க் யூ